வணக்கம். இந்த வாரம் நம்ம வந்து மாடியில் எப்படி பயிர் பண்ணுறது, பொதுவாக மண்பாண்டத்தில் வந்து தொட்டி, மண் தொட்டியில் வந்து செய்வாங்க. குரோ பேக்னா பிளாஸ்டிக் உடைய எல்டிபி பிளாஸ்டிக் அரசாங்கத்தில் கொடுக்குற குரோ பேக் மூலிமா பண்ணுவாங்க. இல்லைன்னா மார்க்கெட்லேயே திக்கான ஹெச்டிபிஇ பிளாஸ்டிக்கு, அதாவது உயர் ரக பிளாஸ்டிக்கில் வர்ற குரோ பேக்லேயும் பண்ணுவாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம செடி வளர்க்குறது எப்படின்றத கற்றுக்குறோம். கற்றுட்டு வந்துட்ட பிறகு என்ன செய்யணும், அடுத்த பரிணாம வளர்ச்சியாக ஒரு வரப்பு ஒன்று போடலாம், மாடியிலே வரப்பு போடலான்றது தான் இந்த ட்ரஃப்ன்றது. நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த ட்ரஃப் வந்து வரப்பு வந்து எப்படி போடுறது, இந்த வரப்புனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு தொட்டியோ ஒரு க்ரோ பேக்லேயோ வளர்கிற செடி தான் மட்டுமே வளரும், முடிஞ்சால் இன்னும் ஒரு ரெண்டு செடி இருக்கும். ஆனால் இங்கே அந்த செடியோட கம்பேனியன் பிளான்ட்ஸ், அதாவது ஒரு செடியுடைய கூட இருக்கிற உடன்பிறப்புகள், நெய்பரிங் பிளான்ட்ஸ், பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கம் இருக்க பிளான்ட்ஸ். இப்போது நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டுடைய பக்கத்து வீட்டில் நமக்கு ரொம்ப சிநேகிதமாக இருந்தால், நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரோம், ரொம்ப அசதியாக இருக்குது, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிற மாதிரி செடிக்கு பக்கத்தில் இருக்கிற செடி இந்த மொத செடியை வந்து உதவும். ரெண்டு செடி பக்கத்து பக்கத்தில் இருந்தால் ஒரு செடி பக்கத்தில் இருக்கிற செடிக்கு உதவும். இது வந்து கோ பிளான்டிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இப்போது தக்காளி எடுத்துப்போம், தக்காளியில் கோ பிளான்டிங் என்ன பண்ணலாம், லெமன் கிராஸ் வந்து கோ பிளான்டிங்காக வைக்கலாம், மேரிகோல்டு வைக்கலாம், அது இல்லாமல் மஞ்சள் வைக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா பூச்சிகள் பெருமளவில் வந்து குறைக்கப்படும் இயற்கையாக. ஒரு தக்காளி செடியுடைய பிரதான பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தக்காளிக்கு வந்து வெள்ளைப்பூச்சியுடைய தாக்குதல் இருக்கும், அவரைக்கு வந்து அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கும். இந்த அஸ்வினிக்கும் வெள்ளைப்பூச்சி தாக்குதலுக்கும் பக்கத்தில் வந்து இந்த சொல்லப்பட்ட ஒரு வெண்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோ ஒயின் வைரஸ் வந்து தாக்குதல் நடத்தும். எல்லோ ஒயின் வைரஸ்னால் இலையுடைய நரம்பு பகுதியிலலாம் மஞ்சள் ஓடி கடைசியில் அந்த செடி குன்று சித்திரும். இந்த மாதிரி எல்லா நோய்க்கும் பக்கத்தில் இருக்க செடி வந்து உதவியாக காப்பாளனாக இருந்ததுன்னா அந்த செடி வந்து தக்காளியோ வெண்டையோ கத்திரியோ அவரையோ எல்லாம் வந்து சந்தோஷமாக வளரும். இந்த காப்பாளன் செடியை தான் கோ பிளான்டிங்னு சொல்கிறோம். இந்த கோ பிளான்டிங் நம்ம வந்து சாதாரணமாக தொட்டியில் வளர்க்குறது ரொம்ப கம்மியாக தான், ரெண்டு செடி இருந்ததுன்னா ஒன்று ஒரு தக்காளி வைக்கலாம், ஒரு பக்கத்துலேயே ஒரு பூண்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுங்க போய் ஒரு மஞ்சளை வச்சோம்னா இடம் அதிகமாக இருக்காது, அதனால் இடம் நெருக்க வேண்டியனால ரெண்டுமே வளராத போயிடும். அதுக்கு தான் இந்த வரப்பு ட்ரஃப்னு சொல்கிறத நம்ம போட்டிருக்கோம். இந்த ட்ரஃப் பார்க்குறீங்கல்ல, இது நீளமானது, இது எவ்வளோ நீளம் ஒன்றும் போடலாம். இதில் வந்து ஒரு 1.5 அடி கொண்ட அகலத்தை கொண்டது, ஒரு 3/4 அடிக்கு மேலே உயரத்தை கொண்டது. இது வந்து 10 அடின்னு நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போது இது ஒரு சுருளாக தான் இருந்தது, சுருட்டப்பட்ட ஒரு சுருளாக இருந்தது. இந்த வரப்புக்கு ரெண்டு பகுதி இருக்குது, ஒன்று வந்து ட்ரெயின் மேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் மேட்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க கீழே, இது வந்து இதுலேருந்து தண்ணீர் கசிவு இருந்ததுன்னா தளத்துக்கு நேராக வந்து ஓதம் கொடுக்காது இருக்கிறதுக்கு ட்ரெயின் மேட் போட்டிருக்கோம். ட்ரெயின் மேட்டுக்கு மேலே இதை நிறுவி இருக்கும், இது வந்து சுருளாக வந்திருக்கு. இந்த சுருளை என்ன செய்கிறோன்னா மொதல் 4 முனையில் ஒரு டப்பா மணிக்கு வந்து இதை வந்து செட் பண்ணுறோம், டப்பா மாதிரி இதை வந்து செய்து ஸ்டேப்லர் அடிச்சுக்கிறோம். இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேப்லர் அடிக்கப்பட்டிருக்கு, கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஸ்டேப்லர் அடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதுக்கு வந்து பயிற்சியெல்லாம் இருக்கவங்க தான் செய்யணும்ல, சராசரியாக கண்ணு பார்த்தா கை வேலை செய்கிறவங்க இதை செய்யலாம். இதில் ஸ்டேப்லர் அடிக்கிறாங்க, இப்போ பாருங்கள் ஐஸ்வர்யா அடிச்சிட்ருக்காங்க, ஸ்டேப்லர் எப்படி அடிச்சிட்ருக்காங்கன்றத வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஸ்டேப்லர் கொண்டு இப்போ ஐஸ்வர்யா இதை அடித்து ஒரு டப்பா மணிக்கு இதை கொண்டாண்டாங்க. வெறும் டப்பா மட்டும் பத்தாத, இதில் ஓட்டைகள் இருக்குது நடுவில். இந்த ஓட்டைகள் என்ன செய்கிறோன்னா இந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்கான், ரெண்டு பக்கமும் கிளிப்பை போட்டுட்டு இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு ஒரு நூலை கட்டியிருக்கோம். ஆக இந்த மண்ணுக்குள்ளே அந்த நூல் மறைஞ்சிட்ருக்கு உங்களுக்கு. இது என்னன்னா இது வந்து நழுவாத இருக்கிறதுக்கு, ரெண்டு பக்கமும் அழுத்தம் ஒரே சாராக கொடுக்கும்போது இது வந்து ஒரு செவ்வகம் மாதிரி இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி மெயின்டைன் பண்ணுது ஷேப்பை. அதனால் இங்கே இருக்கிறது எல்லாமே நான் பழைய டெலிஃபோன் ஒயர் எங்கள் வீட்டில் இருந்தது, அதனால் இதை எடுத்து கட்டினேன். மண் பொதுவாக வந்து டெலிஃபோன் ஒயர் கொஞ்சம் ரொம்ப நாள் நிற்கும், டெலிஃபோன் ஒயர் ரொம்ப நாள் நிற்கும். அது நீங்கள் வந்து இதே ஒரு நூலோ சணலோ எது கட்டினாலும் கொஞ்ச நாளில் பட்டினம் இருந்ததுன்னா இது என்னென்னா வாயை பிளந்துடும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கனமானதை
இதை வந்து தேர்வு செய்து இதை வந்து போட்டேன். இது பிளாஸ்டிக் உள்ள இரும்பு இருக்கிறதுனால இரும்பும் கட்டலாம். எதுவுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எலாஸ்டிசிட்டி போச்சுன்னா அதனுடைய இழுவுத்தன்மை போயிடுச்சுன்னா பட்டுன்னு அறந்துடும். இதுவே வந்து காலத்துக்கு இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மண் இந்த வரப்பு அமைச்சிட்டு இது ஒரு வருஷத்துக்கு தாராளமாக இந்த பாணியில் இப்படியே வைக்கலாம். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வைக்கலாம், இது அறாது, இதை வந்து வச்சுக்கலாம். இது வைக்கிறதுனால லாபம் என்ன, வரப்பு மாதிரி நிறைய செடிகளை வைக்கலாம், தண்ணி ஊற்றுறதுக்கும் சுலபமாக இருக்கும். ஏன்னா இப்படியே ஊற்றிட்டோம் ஒரே நேராக போயிடலாம். தொட்டியாக இருந்ததுன்னா இந்த 10 அடி தொட்டி, நீங்கள் இந்த பார்க்குறீங்களா, இந்த 10 அடி நீளமுள்ள இந்த வரப்பு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 25-30 12x12 பேக்கில் வர்ற மண்ணை வந்து உள்ளே கொண்டு இருக்கு. இது நடுவில் நாங்கள் ஓஜாசை நிறுவியிருக்கோம். இதில் அழகாக வந்து மொதல் வந்து எந்த மண்ணை நம்ம மண்ணை வந்து கலக்கினாலும் கலக்கி முடித்த பிறகு நம்ம வைக்கிறது கீரை தான். அதனால் கீரையை விட்டுருக்கோம் இப்போதைக்கு. இந்த வரப்பில் கீரை இருக்குது. கீரை வந்த பிறகு இதை எடுப்போம். எடுக்கிறதுக்கு முன்னால் இந்த காப்பாளன் பிளான்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க, லெமன் கிராஸ் இதெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். இந்த மேலே துளுத்து வந்ததுன்னா லெமன் கிராஸு கொசு வரட்டும், அஸ்வினியை வரட்டும், வெள்ளைப்பூச்சியை வரட்டும். அப்புறம் நான் இந்த இங்கெல்லாம் கீரை இருந்ததுன்னா கீரை எடுத்து முடித்த உடனே 45வது நாள் என்ன செய்வேன், இந்த இடத்தாண்ட ஒரு கத்திரியோ ஒரு தக்காளியோ ஒரு அவரையோ ஒரு வெண்டையோ எடுத்து வைப்பேன். ஒரு கத்திரி ஒரு தக்காளி ஒரு அடிக்கு ஒரு தக்காளிக்கு அப்புறம் லெமன் கிராஸு, லெமன் கிராஸ்க்கு அப்புறம் ஒரு வெண்டைக்கு அப்புறம் ஒரு துளசியோ, திரும்ப துளசிக்கு அப்புறம் ஒரு அவரைக்கு அப்புறம் ஒரு மஞ்சளுக்கு அப்புறம் ஒரு வெண்டைக்கு அப்புறம் இந்த மாதிரி செடியை வந்து தொடர்புடையதா, வியாதிக்கு தொடர்புடையதா. இப்போ தக்காளி பக்கத்தில் என்ன அதிகமாக தக்காளிக்கு வந்து அஸ்வினி வரலாம், இல்லைன்னா வெள்ளைப்பூச்சி வரலாம். இது ரெண்டுமே வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு மேரிகோல்டு, அதாவது நம்ம செண்டுமல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செண்டுமல்லி அற்புதமான ஒரு செடி. ஸோ தக்காளிக்கு ஜோடி செண்டுமல்லி, துளசி, இல்லைன்னா லெமன் கிராஸ், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளி மாதிரியே தான் கத்திரிக்காவும், தக்காளியும் கத்திரிக்காயும் ஒரே குடும்பம். வெண்டைக்கு பக்கத்தில் மஞ்சள், பூண்டு, இஞ்சி எது ஒன்று வச்சுக்கலாம். இந்த இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இது எல்லாமே ரொம்ப நாள்பட்ட பயிர், சராசரியாக 7-12 மாதம் வரைக்கும் வரும். மஞ்சள்லாம் நீங்கள் வந்து 10 மாதம் வச்ச நாள்லேருந்து 10-11வது மாதம் தான் எடுக்க முடியும். பூண்டும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நாள்பட்டது வேற இது நம்ம தக்காளியோ கத்திரியோ வந்து 4-6 மாதத்தில் முடிஞ்சிடும். 4-6 மாதம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து, ரகத்தை பொறுத்து 4-6 மாதத்துக்கு முடிஞ்சிடும். இந்த வரப்பை நம்ம இப்போ நம்ம பெட்டி மாதிரி போட்டிருக்கு. பெட்டி மாதிரி போட்டுட்டு என்ன செய்கிறோம், இந்த நூல் கட்டியிருக்கோம் ரெண்டு சைட்லையும். கட்டி முடித்த உடனே அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வந்து முத கீழே ட்ரெயின் மேன் போட்டு மேலே இதை வச்சிடுறோம். வச்சிட்ட பிறகு மண்ணை வந்து இதுக்கு மேலே போடுறோம். எப்படி போடுறோம், ஏற்கனவே திருத்தப்பட்ட மண்ணை முதல் கீழே வந்து இலைகள் சருகுகள் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போடுறோம். அதுக்கு மேலே ஒரு லேயர் காம்போஸ்ட் இருந்தால் காம்போஸ்ட் போடுறோம். அதுக்கு மேலே திரும்ப மண்ணை போடுறோம். அதுக்கு மேலே காம்போஸ்ட் இருந்தால் காம்போஸ்ட் போடுறோம். இந்த மாதிரி அடுக்குகளை வந்து உருவாக்கி போடுறோம். மண் ஏற்கனவே வந்து நம்ம இயற்கையாக எப்படி வந்து மண்ணை வந்து திருத்துவோம், காம்போஸ்ட் மண், காம்போஸ்ட்டு, காயர் பித்து, செம்மண், ஆத்து மண்ணை கலந்து சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போபாக்டஸ், அசோஸ்பீரியலியம், ரைசோபியம் இந்த மாதிரி உயிர் உரங்களை போட்டு கலந்து தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி போட்டது நம்ம மற்றொரு காணொலியில் சொல்லியிருக்கோம், மண்ணை எப்படி திருத்தணும்ன்ட்டு. அந்த மாதிரி திருத்தி இந்த மாதிரி போட்டோம்னா நிறைய செடி இருக்கும், மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. மொத்தமாக அதுலேருந்து ஒரு 20 க்ரோபேக் கொண்டாடுது செடி. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கனெக்ஷன்லாம் கிடையாது. இந்த அவதார் படம்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு பெரிய செடிகள் பெரிய ஒரு மரத்தில் உடைய வேர்கள்லேருந்து விழுதுகள்லேருந்து தொடர்பு இருக்க மாதிரி இயற்கையிலேயே ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் தொடர்பு இருக்குது. நம்ம தான் இப்போ இன்டர்நெட்டில் கண்டுபிடிச்சோம், ஒரு செடியுடைய வேர் இன்னொரு செடிக்கு தொடர்பு இருக்குது. பூஞ்சான்கள் அருமையான வேலைகள் செய்யுது. பூஞ்சான்கள் வேறு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி வேறு தொடர்புகளை உண்டாக்குது. இந்த விஷயத்தில் இந்த தொடர்பு இந்த மாதிரி ஒரு தொடர்பு உண்டாக்குனதுன்னா ஒரு பெரிய வரப்பு இருந்ததுன்னா முடியும். குரோபேக் இருந்தால் அதில் வந்து ஒரு செடியோ ரெண்டு செடியோ மேக்ஸிமம் வைக்க முடியும், அவ்வளோதான் வைக்க முடியும் அதிகபட்சமாக. குரோபேக்கில் அப்படி இல்லை, நிறைய வைக்கலாம். நிறைய தொடர்புகள் ஏற்பட்டதுன்னா நிறைய வெற்றிகள் வரும், அதுதான வாழ்க்கை. அதே மாதிரி தான் இங்கே நிறைய தொடர்புகள், நிறைய செடி வச்சு நிறைய தொடர்புகளை உண்டாக்கணும்னா வெற்றிகள் செடிகளுக்கு வரும். இது ஒரு பக்கம். இதோடைய இதில் என்ன பாதகம்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நகர்த்த முடியாது. க்ரோ பேக்னா அழகாக நகர்த்திடலாம், இது நகர்த்த முடியாது. நமக்கு நகர்த்த வேண்டாம், எனக்கு சொந்த வீடுன்றதுனால இதை நகர்த்த வேணான்றதுனால க்ரோ பேக் போட்டிருக்கோம். இந்த க்ரோ பேக்கை நம்ம தள்ளி எடுத்து வைக்க வேண்டியதில்லை. ஆனால் இது இப்போ வந்து ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன், கனெக்ஷன்ஸு எல்லாம் இருக்கும், தொடர்பு வேறு ஒரு செடியும் இன்னொரு செடியும் வேறு தொடர்பு இருக்கும். ஆனால் க்ரோ பேக்கில் அந்த மாதிரி இருக்காது. இதை வந்து க்ரோ பேக்கை நகர்த்த முடியும், ஆனால் இதை நகர்த்த முடியாது, ரெண்டு வேறுபாடு சொன்னேன். மூணாவது இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, செடிகளுக்கு வந்து க்ரோ பேக்கில் இருந்து நம்ம வந்து மொதல் யார் எதை வேணுன்றது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இது ட்ரஃபா இல்லை பரப்பு வைக்கிறதா இல்லை ஒரு க்ரோ பேக்கை வைக்கிறதா, க்ரோ பேக்கில் இருக்கிறதுனால நம்ம வச்சு பழகலாம். எப்படி செடி வளரும், அதில் என்னென்னலாம் பூச்சி வரும்ன்றத ஒரு அடிப்படை விவசாயத்தை கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மாடி விவசாயம், டெரஸ் ஃபார்மிங். டெரஸ் ஃபார்மிங்குடைய மொதல் அடிச்சோடு தான் இந்த பரப்பு அமைக்கிறது. மொதல் க்ரோ பேக்கில் ஆரம்பிக்கிற தோட்டம் விவசாய நிலைமைக்கு மாற்றுறது தான் இந்த ட்ரஃபுடைய வேலை. இந்த ட்ரஃபை இது மாதிரி நிறுவனத்தை வந்து உங்களுக்கு செய்து காட்டாங்க ஐஸ்வர்யாவும் ஆதித்யாவும். இப்போ ரெண்டு ட்ரஃப் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 40-50 செடி வைக்கிறதுக்கு உண்டான இடம், 50 செடி வைக்கிறதுக்கு உண்டான இடம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணி, அமிர்த கரைசல், பஞ்சகாவியா இதெல்லாம் ஊற்றுறது. தனித்தனியாக இருந்தால் ஒரு எல்லையில இன்னொரு எல்லைக்கு தாண்டி தாண்டி போய் ஊற்றணும். ஆனால் இங்கே பக்கத்தில் 20-10 அடியிலே வேலை முடிஞ்சு போகுதுன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய ட்ரஃபை வச்சோம்னா நிறைய விளைச்சல். எல்லாரும் ட்ரஃபு வைங்க, வைக்கும் போது நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. சொந்த வீடாக இருந்ததுன்னா, அசைவில்லாத இருந்ததுன்னா, அதாவது நம்ம அடிக்கடி இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாத இதே இடத்துல வாழ்கிறோம், நிலச்சி வாழ்கிறோன்னா இந்த மாதிரி ட்ரஃப் வச்சு வாழலாம். மற்றபடி இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறது, லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம இருக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு 10-20 வருஷம் இருக்கோன்னா இந்த மாதிரி ட்ரஃப் வச்சு வளர்க்குறது, செடி வளர்க்குறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சிக்கு கலப்பணி இது வரைக்கும் செய்தது ஐஸ்வர்யாவும் ஆதித்யாவும். இந்த நிகழ்ச்சியை எடிட் பண்ணுறது ஆதித்யா. இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறேன். அது உங்ககிட்ட வந்து உத்தரவு வாங்கிக்கிறேன், தியாகராஜன் சண்முகம். நன்றி.